நாங்கள் எல்லாருமே இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே சமூகத்தினுடைய ஓர் அங்கத்தவர்கள். எங்களுக்கு முன்னவர்கள் இருந்து செய்துட்டு போன பல விஷயங்களை தான் நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு வரோம். ஆனால் நாங்கள் சமூகத்துக்கு என்ன செய்தோம்ன்ற கேள்விக்கு பலர்கிட்ட விடையில்லை. நாங்கள் ஒரு சுயநலமான ஒரு சிந்தனை வட்டத்துக்குள்ளே நாங்கள் வாழ பழகி இருக்கிறோம். அதுக்கு சில எங்களோட அகச்சூழலும் புறச்சூழல் காரணிகளும் இதுக்கு காரணமாக இருக்குது. அதே நேரம் எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் எங்களை சுயநலமாக சிந்திக்க வைக்கிற ஒரு நிலப்பாடு தான் காணப்படுது. அதே நேரம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியாலையும் இந்த தற்காலத்தில் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியாலையும் இளைஞர் யுவதிகள் வந்து இப்போ தங்களோட எந்த ஒரு தேவையையும் கல்வியாக இருக்கட்டும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்க இயலாமல் திண்டாடுற நிலைமையில் சமூகத்துக்காக நான் என்னத்தை செய்யலும்னு சிந்திக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடு இருக்கிறது நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் இந்த நிலைமை இன்று நேற்று இல்லை, இனி நீடிக்கத்தான் போகுது. எப்பவும் எல்லாரும் எதிர்கொண்ட அந்த நிலைமை தான். நாங்கள் எங்களோட சமூகத்துக்கு மட்டுமே எல்லாத்தையும் மட்டுப்படுத்துறது, நாங்கள் அடுத்த சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு இலங்கையில் பொறுத்தவரையில் இருக்குது. எங்களோட பக்கத்து பிரதேசம் இன்னொரு சமூகமாக இருக்கக்குள்ள எப்படியோ நாங்களும் அவங்களும் ஒரு இடத்துல கலக்க வேண்டிய நிலைமை வரக்குள்ள இந்த இளைஞர் யுவதிகள் தயக்கம் இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோட நல்லிணக்கத்தோட அந்த சகோதரங்களோட நாங்கள் பழகி எங்களையும் அவங்களையும் ஒரு மனிதர்கள் என்ற அந்த இதுக்குள்ளே நாங்கள் பேணுறதுக்கு இந்த இளைஞர் யுவதிகள் இப்போ நல்லா செய்து வாராக என்றது தான் என்னுடைய கருத்தாகவும் அவதானிப்பாகவும் இருக்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். மூணில் ஒன்று இளைஞர்கள் எங்களோட நாட்டில் இன்றைக்கு அவங்க தான் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, எதிர்காலத்தில் தாங்கி பிடிக்கக்கூடிய தாங்கி பிடிக்க போராக்கள். இவங்களை நாங்கள் அந்த இடத்துக்கு இப்பயே கொண்டு போகணும். அவங்களுக்கு அந்த இந்த நேரத்தில் தான் நல்ல சிந்தனைகள், புத்தாக்க சிந்தனைகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் உதிக்கிற நேரத்தில். இப்போ வெளிநாடுகள்லாம் இந்த வயசில் தான் அங்கே பாரம் கொடுக்குறாங்க. ஆனால் எங்களோட நாட்டில் துரதிர்ஷ்டம், அந்த வயதில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தானே அவங்களுக்கு அது கிடைக்குது. அப்படி இல்லாமல் இந்த உத்வேகமான வயசுலேயே அவங்கள்ட்ட அந்த பொறுப்புகளை நாங்கள் நம்பி கொடுக்கலாம், கொடுக்க வேணும். கொடுத்தமன்னு சொன்னால் இந்த நாட்டில் அரசியலில் சரி எல்லா இடத்துலையுமே நாங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ன நம்பிக்கை இருக்கி அது நல்ல வளமான திறமையான யுவதிகளை இளைஞர்களையும் நாங்கள் இப்போ பார்க்குறோம். நல்ல எடுக்கட்டான ஆக்களை நாங்கள் பார்க்குறோம், டேலண்டான ஆக்களை பார்க்குறோம். அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சமூகம் இன்னும் பழைய கலாச்சாரத்துக்குள்ள பழைய ஆக்களையே திரும்ப திரும்ப தேடி போகிற நிலைமை இல்லாமல் புதாக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு மனமுவந்து முன் வரணுமென்றது என்னுடைய விருப்பம்.